ஹாய் காய்ஸ், நான் தான் ஜிஎஸ்டி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு டாப் ஃபைவ் ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹிடன் பிளேஸ்லாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்ஸ் எலக்ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். சூப்பரான ஹிடன் பிளேஸு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ், ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டன் பிளேஸ் எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏத்து விடுறது பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பயவுல ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபஸ்ட் அவனை முடிச்சிடலாம். ஸோ எப்பயுமே ஒரு ஹெட்டன் பிளேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எனிமி இருக்கையிலான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ எனிமி இருந்தேன்னா கன்ஃபார்ம் அவனை போட்டுட்டு தான் அங்கே இருந்து ஹெட்டன் பிளேஸே கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு எனிமி வந்துட்டா ஸோ அவனை முடிச்சிடலாம். ஸோ ஒரு பயவுல வந்து வேற லெவலு. ஸோ எம்ஐடி பார்த்தீங்கன்னா 123 குறைச்சா டக்குன்னு குழுவால் போட்டு ஏறிடலாம். ஏன்னா வந்து செம டேமேஜ் வாங்கிட்டான். ஸோ நம்ம வந்து ரொம்ப லேட்டாக வந்தால் அவங்க மெடிக்கெட் போட்டு நம்மளை அடிச்சிருவோம். ஸோ அதனால் டக்குன்னு ஏறி அவனை வந்து பயங்கரலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ வேற லெவலில் ஒரு குரோனா போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்து நான் வந்து நம்ம ஜீப்பில் மேலே ஏறி இப்போ நம்ம வந்து நம்ம ஹிடன் பிளேஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்றுமில்ல கேஸ், இது ஏற்ற ஜீப் ரிப்பாடி இருக்கு பார்த்தீங்களா? ஜீப் மேலே ஏறிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜீப் மேலே ஏறிட்டேன். ஸோ எதிர்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்லர் இருக்கும். அந்த பில்லர் மேலே ஒரு மூணு குழுவால் ஒரு படிக்கட்டு மாதிரி டப்பு டப்பு டப்புனு போடுது நான் போடுற மாதிரி. ஸோ இங்கே கீழே ஒரு குழுவால், அதுக்கு மேலே ஒரு குழுவால், அதுக்கு அடுத்த ஒரு குழுவால், ஒரு மூணு குழுவால் தான் போடணும். ஸோ நாலு குழுவால் போட்டால் குழுவால் மறந்துடும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரெண்டு குழுவால் ஏறிட்டேன். ஸோ குழுவால் ஏறிட்டு இருக்கும் ஒரு பயவில் வந்து ரொம்ப அடிச்சுட்டான். ஸோ செம டேமேஜ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 106 லைஃப் தான் இருக்குது. ஸோ மெடிக்கெட் போட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தா அந்த மெடிக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு. எனக்கு ஒரு பயம். ஸோ ஏறிட்டு இருக்கும்போது அடிச்சு அடிச்சு தொலைஞ்சிட்டானா, ஸோ வேஸ்ட்டாக போயிடும், குழுவால் எடுத்தாலும் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாக போச்சு. ஸோ ஏறிட்டேன், ஆனால் எனிமி அடிக்கவே இல்லை. ஸோ அங்கிட்டு போயிட்டா போல இருக்கு. ஸோ நம்மளை பார்க்கல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா வந்து ஏத்தாப்புல ஒரு குழுவால் போட்டு குழுவால் மேலே கூச்சிருங்க. ஸோ கூச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே அந்த வீட்டு மேலே கூச்சிட்டிங்கன்னா ஸோ வேற லெவல் ஹிட்டன் பிளஸ். இந்த இடத்த யூஸ் பண்ணி ரேங்க் புஷ் வேற லெவலில் பண்ணலாம். ஸோ மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்து வெறித்தனமான ஹிட்டன் பிளஸ் எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்து நான் வந்து எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். எமௌண்ட் போட்டுருக்கும் போது அந்த பயவில் வந்து அடிச்சிட்டான். ஸோ பார்த்துட்டான், இனிமிக்காரன் பார்த்துட்டான். ஸோ இங்கிட்டு இருந்தவன் அங்கிட்டு போயிட்டு ஆப்போசிட் போயிட்டான். ஸோ எப்படா அவனை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் மெடிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் மெடிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 0 மெடிக்கெட், இந்த 2 மெடிக்கெட் போட்டுருவேன். ஸோ இப்போ வந்து மெடிக்கெட்டே இருக்காது. ஸோ லைஃப் ஃபுல்லாக ஏற்றிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பயவில் வேற லெவல் அடிக்கிறான். ஸோ பாருங்களேன், ஸோ பக்கத்தில் என்ன கண்ணு வச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எஸ்கேஎஸ் கண்ணு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். போட்டு ஸ்கோப் ஆன் பண்ணி போட்டு பொழக்கிறான். நம்மளால அடிக்கவே முடியல. ஏன்னா எம்ஐடி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எம்ஐடி ஸ்கோப் ஆன் பண்ணி பொறுமையாக அடிக்கிறவங்க போட்டு தொலைஞ்சிடறான். ஸோ எனக்கு வர லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் தான் இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ க்ரோனா போட்டு பொழந்துடலாம் அவனை சொல்லிட்டு பார்த்தேன். தலைவர் அதே மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு ஒரு நல்லா ஒரு சுலபம் வச்சு அடிக்கிறதுக்கு. ஸோ வேற லெவலில் அடிச்சாச்சு. பார்த்து செதறி இருப்பான். என்னடா இத்தனோட லைஃப்ல யாரும் முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செதறி இருப்பான். ஸோ வாங்க அடுத்த கட்டம் பிளஸ் குள்ள போலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹிண்டன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜிஎஸ்டி ஃபேமிலி மறக்காமல் ப்ரெசன்ட் சொல்லிடுங்க. ஸோ கமெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டண்டன்ஸ் கேரும் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே ப்ரெசன்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நம்ம ஸ்கூலில் சொல்கிற மாதிரி தான் வாத்தியார்கிட்ட ப்ரெசன்ஸாக இருந்துருவோம்ல. ஸோ அதே மாதிரி ப்ரெசன்ட் சொல்லிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு குளோவில் ஏற்றாப்புல போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்மி மேலே ஏறிங்க. ஸோ ஏறிட்டு அது மேலே குளோவல் மேலே ஏறுங்க. ஸோ என்னடா அப்படிலாம் லைஃப் குறைஞ்சிருச்சு, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ கீழே விழுந்துட்டேன், அது கட் பண்ணி டக்குன்னு வந்து எடிட்டிங் பண்ணி போட்டேன், ஓகேங்களா? ஸோ அதனால தான் குறைஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்லர் இருக்கும். அந்த பில்லர்லாம் பொறுமையாக குதிங்க. ஸோ அந்த குதிக்கும் போது தான் கீழே விழுந்து லைஃப் குறைஞ்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிகரமாக வந்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்தாப்பில் ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கம்பியை கவர் எடுத்து வேறு லெவலில் சர்வே பண்ணலாம். ஒரு சூப்பரான ஹிட்டன் பிளேஸு ரேங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வேறு லெவல் ஹிட்டன் பிளேஸு. ஸோ நான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க இந்த மாதிரி மாதிரிலாம் ஹிட்டன் பிளேஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ என்னோட சேனலில் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தெரியும் இந்த மாதிரி ஹிட்டன் பிளேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த ஹிட்டன் பிளேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஸ், அதுக்கடுத்து பார்த்தா வந்து கீழே ஒரு கம்பி இருக்கும். ஸோ கம்பியில் கூச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு சர்வே பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து மார்ஸ் எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா தடவை பார்த்தோன்னா வந்து லாஸ்ட் ஜோன் வந்து வரும். ஸோ அப்போலாம் அந்த ஹிட்டன் பிளஸ் யூஸ் பண்ணி வேறு லெவலில் அட்டாக் பண்ணலாம். உங்கள் ஸ்குவாடே இருந்துக்கிட்டு சர்வே பண்ணலாம் கேஸ், ஓகேங்களா? ஓகே கேஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஹிட் அண்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹிட் அண்ட் பிளஸ். இதுக்கு இந்த ஹிட் அண்ட் பிளஸ் யூஸ் பண்ண எந்த ஒரு குளுவால் எதுவுமே தேவைப்படாது. நானுமே ட்ரை பண்ண வைத்தேன். ஸோ குளுவாலாம் போட்டு ஏறலாமான்னு பார்த்தேன். ஸோ கீழே ஒரு டயர் வந்து கூசு வந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து படுத்துக்கிட்டு வேறு லெவலில் சர்வே பண்ணலாம். ஸோ சூப்பரான ஹிட் அண்ட் பிளஸ். சோலோ சர்வே பண்ணுறீங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் பின்னாடி இந்த அடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பின்னாடி மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க கேஸ், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த ஹிட் அண்ட் பிளஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் கேஸ், ஓகேங்களா? ஓகே கேஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த்து கிட்டன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் கிட்டன் பிளஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிட்டன் பிளஸ். இந்த இடத்துல நான் சர்வே பண்ணிக்கிட்டு வேற லெவலில் பூய் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நிறையா தடவை லாஸ்ட் ஜோன் வரும். நீங்கள் கிராண்ட் மாஸ் புஷ் பண்ணினா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ குளூவால் கரெக்டாக போடுங்க, நான் போடுற மாதிரி போட்டுருங்க, ஓகேங்களா? சொல்லிடுங்க.
ஸோ இந்த ரெண்டு குளோவல் போட்டுட்டேன். ஸோ நான் வந்து ஒரு குளோவல் வந்து தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற முடியல, ஸோ குளோவல் வந்து உடச்சிடலாம். ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்து நான் வந்து ஒரு குளோவில் என்ன ஏற ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இங்கே என்கிட்ட ஒரு க்ரோனா பவர் இருக்குது. க்ரோனா பவர் போட்டால் மூமெண்ட் ஃபாஸ்ட் அதிகமாக இருக்குமா, ஸோ டக்குன்னு குச்சிடலாம், அங்கே போய் குச்சிடலாம். ஸோ மூமெண்ட் ஃபாஸ்ட்னால இங்கிட்ட வந்துட்டேன். ஸோ உங்களால் க்ரோனா கூட இல்லாட்டா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு குளோவில் கரெக்டாக போட்டு படிக்கட்டு மாதிரி போட்டு நீங்கள் வந்துடலாம். இப்போ இதுக்கு குளோவில் உடைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ குளோவில் பார்த்து எவ்வளோ வந்து இந்த இடத்துல சர்வே பண்ணுறான்டான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் குளோவில் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். பட் டான்ஸ்லாம் வெறித்தனமாக ஆடுறல, ஸோ வேறு லெவலு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே நீங்கள் படுத்துருங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ படுத்துட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது, அவன் வாட்டுக்கு கீழே லூட் அடிச்சு அவன் வாட்டு போயிட்டே இருப்பான், இனிமே போயிட்டே இருப்பான். ஓகே கேஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5th ஹிட்டன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆவிட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹிட்டன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹிட்டன் பிளஸ் தான். ஸோ இந்த ஹிட்டன் பிளஸ் வந்துட்டு ஒரு மூணு குளோவல் கரெக்டாக போட தேவைப்படும். ஸோ கரெக்டாக நான் போடுற மாதிரி படிக்கட்டு மாதிரி கரெக்டாக போட்டுருங்க, ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக அந்த குளோவல் மலைக்கு ஏறுங்க. ஸோ அவசரப்படாமல் ஏறுங்க, ஓகேங்களா? ஸோ ஈஸியாக போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அசால்ட்டை குதிச்சிருங்க. ஸோ குதிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் வாட்டுக்கு டக்கு டக்குனு மேலே ஏறிட்டே போயிட்டே இருங்க. ஸோ வேறு லெவலில் ஹிட்டன் பிளேஸ். ஸோ ஒன்றே ஒன்று வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குதிச்சு குதிச்சு மேலே போகலாம், ஸோ டாப்புக்கு போக முடியாது, ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்ட தூரத்தோட நின்று, ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் கூட நீங்கள் மேலே ஹைட்டுக்கு போகவே முடியாது. ஸோ இருந்தாலும் இது வந்து இந்த செவத்தில் உட்காந்துக்கிட்டு வேறு லெவலில் சர்வே பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜிஎஸ்டி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்டன் பிளேஸ் எடுத்து அனுப்பி விட்டுருக்காரு. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரமேஷ் ப்ரோ. ஸோ நான் கேட்டிருந்தேன், ப்ரோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா ஹிட்டன் பிளேஸ் ட்ரிக்கு தெரிஞ்சுன்னா ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரமேஷ் ப்ரோ வந்து அனுப்பி விட்டுருக்காரு இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு குளோவில் போட்டு அந்த குளோவில் மேலே குதிச்சிட்டாரு. ஸோ குதிச்சுட்டு அந்த ஓட்டு மலை ஏறுவார்னு நினைக்கிறேன். சூப்பரான ஹிட்டன் பிளேஸ், ஆமாம் கைஸ் வேறு லெவல் ஹிட்டன் பிளேஸ். ஸோ பீக்கில் இருந்து எவனா சொன்னால் கூட ஈஸியாக அந்த கவர் எடுத்து அட்டாக் அடிக்கலாம், ஸோ அட்டாக் பண்ணலாம். ஸோ அதே சமயம் முன்னாடி எவ்வளோ சண்டை போட்டிருந்தா கூட அட்டாக் பண்ணி கவர் எடுத்து அடிக்கலாம். இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளேயராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஹிட்டன் பிளேஸ் யூஸ் பண்ணி அடிக்க பாருங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ரமேஷ் ப்ரோ அனுப்பிட்டதுக்கு. ஓகே கேஸ், இந்த மாதிரி நீங்களும் ஹிட்டன் பிளேஸ் எனக்கு அனுப்பினா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் லிங்கை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஹிட்டன் பிளேஸ் அனுப்புங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களோட ஹிட்டன் பிளேஸ் நம்மளோட வீடியோஸில் வருங்க கைஸ், ஓகேங்களா?